வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய செல்வந்தர்களுக்கு தனியான ஒரு மூமினை பாதுகாக்க முன்னும் பின்னுமாக ஒரு மூமினை பாதுகாக்க தேவைப்பட்ட ஒரு ஜமாத்தாக மனிதனை மரணிக்க செய்ய அவனுக்கு பின்னாலேயே நடந்து கொண்டிருக்கிற மலக்கு எத்துணை மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனின் மீது அல்லாஹ் ஏவி வைத்திருக்கிறான் பாத்தீங்க சொல்லி எப்படி நாம் தப்பிக்க முடியும் எப்படி அன்பார்ந்த சோர்களை நாம் தப்பிக்க முடியும் எந்த வகையிலும் ஒரு மூமின் எந்த வகையிலும் ஒரு மனிதன் அல்லாஹுவை மறந்து யாருடைய கண்ணை தெரியாமல் எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த ஊரு போய் ஊர் விட்டு வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் பூட்டி அறைக்குள் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் செய்யலாம் நடுநிசி இரவிலே 1:30 மணி 3 மணிக்கு எழுந்து நீங்கள் செய்தாலும் மலக்குமாருடைய கண்களை நீங்கள் கட்ட முடியாது அல்லாஹனுடைய கண்களை நீங்கள் கட்ட முடியாது மனிதருடைய கண்கள் இருந்து ஒளிந்து வேண்டுமானால் நீங்கள் தீமைகளை செய்யலாம் நான் சொன்ன இத்துணை மலக்குமாருடைய கண்களை கட்டி ஒரு காரியத்தை உங்களை செய்ய முடியுமா முடியாது அப்ப என்ன நினைக்கணும் முதல்ல அல்லாஹ் நம்மளை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு சில மலக்குமார்கள் இருப்பார்கள் இந்த 2 மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்டளை பிறப்பிக்கிறான் பாருங்கள் நாமெல்லாம் மனிதர்கள் தானே ஒரு ஏதாவது ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நாமெல்லாம் எண்ணுவது இயற்கை தவிர்க்க முடியாது ஏதாவது ஒரு தீமை செய்ய மாட்டோம் செய்வதாக ஒரு எண்ணம் விபச்சாரமோ மதுபானமோ ஏதாவது ஒரு ஹராமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம எண்றோம் எண்ணும் பொழுதே மலக்குமார்கள் எழுத போறாங்க அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்னுடைய அடியான் தீமையான எண்ணங்களை மனதில் எண்ணும் பொழுது நீங்கள் எழுதாதீர்கள் அவன் பேசினாலோ அதை நடைமுறைப்படுத்தினாலோ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அல்லாஹ்வுடைய அருளை இந்த இடத்தில் நீங்கள் நினைக்க வேண்டும் அன்பார்ந்த சோர்களே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் வந்து போவது தவிர்க்க முடியாது இயற்கை ஆதமுடைய மக்கள் நாமெல்லாம் ஒரு பலகீனமானவர்கள் ஒரு தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனது துடிக்கிறது ஆசை வைக்கிறோம் எண்ணம் வைக்கிறோம் உடனே இந்த மலக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மலக்கு தீமை எழுதுகிறார் வலது பக்கத்தில் இருக்கிற மலக்கு நன்மை எழுதுகிறார் உடனே அந்த மலக்கு எழுத போகிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் எழுதக்கூடாது என்னுடைய ஒரு மூமினான அடியான் தீமையை நினைத்தால் எண்ணாதீர்கள் எழுதாதீர்கள் அவன் பேசினாலோ யாரிடத்திலாவது பேசி தூண்டி பரிமாறி கொண்டாலோ அல்லது அவன் அதை நடைமுறைப்படுத்தினாலோ அதுவரை எழுதாதீர்கள் ஓகே அதே ஒரு மூமினான அடியான் நன்மையை எண்ணுகிறான் அவன் செயல்படுத்தவே இல்லை நன்மை எண்ணுகிறான் உடனே அல்லாஹ் கட்டளை எழுகிறான் எண்ணியதை உடனே அவனுக்குரிய நன்மையை எழுதிவிடுங்கள் இங்க ஒரு பக்கம் எண்ணினாலே நன்மை இங்க ஒரு பக்கம் எண்ணினால் செயல்படுத்தாதவரை எழுதாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பார்ந்த சொல்களே இப்படி மிகப்பெரிய ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மிக மிக ஜாக்கிரதையாக அல்லாஹ் கண்காணித்து வருகிறான் இது போகத்தான் இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான இந்த ஏற்பாட்டுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒரு சில வானவர்களை அந்த பணிகளுக்காக வேண்டி அல்லாஹ் பணியமர்த்தி வைத்திருக்கிறான் இந்த பூமி இடம்பெயராமல் இருப்பதற்கு அல்லாஹ் அடித்து வைத்திருக்கிறான் அச்சாணியை போல உள்ள இந்த பிரம்மாண்டமான மலைகள் அதை பாதுகாப்பதற்கென்றே ஒரு சில மலக்கு உண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தாயிப் என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிப் நகர மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் துரத்தி அடித்து அந்த ரபியானுடைய தோட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார் உடனே வந்த உடனே யார் முஹம்மதே இதோ என்னிடத்தில் மலைகளை பாதுகாக்கின்ற மலக்கை அல்லாஹ் என்னிடத்திலே அனுப்பியிருக்கிறான் நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தாயிப் சுற்றி இருக்கிற இந்த மலைகளை எல்லாம் பெயர்த்து இந்த மக்களின் மீது அடித்து அந்த மக்களை எல்லாம் அழிக்க நாடி இருக்கிறான் நீங்கள் மட்டும் உத்தரவு போட்டால் போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் அவருடைய சமூகம் பின்னால் உள்ள தலைமுறையாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுமே விட்டு விடுங்கள் நான் கடுகடுப்பானவன் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் அப்போ மலைகளை தீர்மானிக்கின்ற மலக்கு அதே போல மேகத்தை ஒன்று திரட்டுகின்ற மலக்கு அவருக்கு அதுதான் பணி கடல் நீர் இந்த பூமிக்கடியில் செல்கிற நீர் இவைகள் எல்லாம் காற்றாக ஆவியாக அந்த வான மண்டலத்திலே திரட்டி அவைகளையெல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அதற்கு ஒரு குளிரான ஒரு காற்றை அனுப்பி அதை திரும்ப மழை பொழிய செய்கிற ஒரு ஆற்றல் அல்லாஹ்வினுடையது இந்த ஏற்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மலக்குமார்களை நியமித்து செய்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற உடனே யூதர்களிலே இருக்கின்ற ஹஜ்ரத்துமார்கள் மதகுருமார்கள் எல்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் செய்தார்கள்
அது கேட்கத்தான் வேண்டும். புகாரியிலே நீண்ட நெடிய ஹதீஸ்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு விவாதம் என்னவாம், அவர்கள் எல்லாம் மதகுருமார்களாம், தூதர்களை தவிர யாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியுமாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து நிறைய கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நாங்கள் 5 கேள்வி கேட்போம், அதற்கு தூதர்களை தவிர யாருக்கும் பதில் தெரியாது. நாங்கள் கேட்கிற 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் தூதர் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்றார்கள். முதல் கேள்வி, சொர்க்கத்தில் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் உணவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈரா மீலினுடைய ஈரல் பகுதி, அதுதான் சொர்க்கத்தினுடைய உணவு மூமின்களுக்கு. முகமதை நீங்கள் சரியாக சொன்னீர்கள். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவுக்காக வேண்டி தனக்கு பிடித்தமான உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார். அந்த உணவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தனக்கு பிடித்தமான உணவு ஒட்டக இறைச்சியும் பாலும். தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, அந்த நோயிலிருந்து யா அல்லாஹ் எனக்கு நீ சிஃபாவை தந்தால் உனக்காக வேண்டி இதை நான் ஒதுக்கி வைக்கிறேன், நேர்த்தி செய்கிறேன் என்றார். சரியாக சொன்னீர்கள் முகமது. மூன்றாவது கேள்வி, இடி எப்படி இடிக்கிறது? எப்படி இந்த இடி இடிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பூமியில இருக்கிற அந்த நீர்களை எல்லாம் அல்லாஹ் ஆவியாக மாற்றி வானலோகத்திற்கு கொண்டு வந்து ஒரு இருட்டான கருமேகமாக அங்குமிங்குமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலே வைக்கிறான். எந்த பகுதி மக்களுக்கு மழை ஒழிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ உடனே அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த வானவர் தன்னுடைய கையில் நெருப்பாலான ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார். அந்த கைக்குட்டையை கொண்டு அந்த கருமேகத்தை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டுவார். ஒன்று கூட்டி அல்லாஹ் எங்கே மழை பெய்ய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றானோ அந்த இடத்தில் ஒன்று கூட்டி அந்த கைக்குட்டையை வைத்து அடிப்பார். அடிப்பதனால் தான் இடி இடிக்கின்றது, அதற்கு பிறகு மழை பெய்யும் என்றார். முகமதே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்றார். நான்காவது கேள்வி கேட்டு விவாதம் எல்லாம் குண்டாமண்டியில் போய் முடிந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கேட்டான், உங்களிடத்தில் வகியை கொண்டு வருவது யார்? ஜிப்ரீல் என்றார். ஜிப்ரீலா? ஜிப்ரீல் மிகப்பெரிய பகைவன் எங்களுக்கு, அவனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்று எழுந்து போன சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆக இந்த சம்பவத்தில் இடியை மழையை கொண்டு வருவதற்கு, கார்மேகங்களை ஒன்று கூட்டி மழை பெய்ய வைப்பதற்கென்று ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர்களுடைய பணி அந்த பணிதான். ஒரு சில மலக்குமார்கள் உண்டு, அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்கிற மலக்குமார்கள். 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் சொல்கிறான். அவர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டே நிற்பார்கள் அவர்கள். அன்பார்ந்த சோழர்களே, இந்த மலக்குமார்களில் ஒரு சில மலக்குமார்களுடைய நிலைப்பாட்டை, ஒரு சில மலக்குமாருடைய உருவ அமைப்பை நாம் பார்த்தோம். எப்படி மலக்குமார்களுக்கு ரக்கை இருப்பதாக ஆரம்ப பாடத்திலே பார்த்தோம். இந்த அரிசை சுமக்கின்ற மலக்கை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 8 மலக்கு அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்றார்கள். அந்த 8 பேற்றையும் பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. வேண்டுமானால் ஒரு மலக்கை குறித்து பேசுவதற்கு, சொல்வதற்கு, அவருடைய தோற்றத்தை குறித்து விளக்குவதற்கு எனக்கு அனுமதி உண்டு என்று சொன்னார்கள். அந்த ஒரு மலக்கு எப்படி இருப்பாராம்? பிரம்மாண்டமான தோற்றம். எப்படிப்பட்ட தோற்றம்? அவருடைய காதுக்கும் தோளுக்கும் இடையில் ஒரு ஜான் தானே நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற அந்த மலக்கினுடைய காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடம் நாம் பயணம் செய்கிற தூரமாம். நாம் 700 வருடம் பயணம் செய்கிற தூரமாம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கின்ற ஒரு மலக்கு இப்படி இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இந்த வகுப்பை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2-3 தினங்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வகுப்பின் மூலம் நாம் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, மலக்குமாருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும். மலக்குமாருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அப்போ இவ்வளவு பணிகளை செய்கிறார்களே, இந்த பணிகளை செய்கிற மலக்கு மொத்தம் எத்தனை பேர்கள்? எண்ணிக்கையை குறித்து ஏதாவது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த மலக்குமார்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அவர்கள் வந்து அமருவார்கள்? மலக்குமார்கள் இந்த உலகத்தில் அமரக்கூடிய இடம் எது? எத்துணை வகையான மலக்கு இந்த உலகத்தில், எவ்வளவு எண்ணிக்கை மலக்குடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதையும், மலக்குமார்கள் இந்த பூமியில் எங்கெல்லாம் வந்து அமருவார்கள், அவர்கள் அமருகிற இடம் என்ற ஒரு சில இடங்கள் உண்டு, அந்த இடம் எது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.